நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களின் கதைகளையே சொல்கிறோம். இது யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகள். நான் உஸ்மான் அகில். முதலில் தலைப்புச் செய்திகள். அமோக ஆதரவுடன் இடைக்கால கணக்கறிக்கைக்கு நாடாளுமன்றம் அங்கீகாரம். இவ்வாண்டின் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் ஜனவரியில். பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி பதவி வகிப்பது அரசியலமைப்பிற்கு முரண் என்கிறார் அனுரகுமார். பௌத்த மதம் பாதுகாக்கப்படுவதோடு ஏனைய மதங்களுக்கும் அரசியலமைப்பில் அங்கீகாரம். புரிந்து கொண்டால் பிரச்சினை தீரும் என்கிறார் நீதியமைச்சர் அலி சப்ரி. நாடாளுமன்றத்திற்கு வெளியே இருப்பதை விரும்புவதாக கூறுகிறார் பசில் ராஜபக்ஷ. கோவிட் தடுப்பூசியை விரைவில் சந்தைப்படுத்த உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இவை தலைப்புச் செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். இரண்டாயிரத்தி 2020 மீதமுள்ள 4 மாதங்களுக்கான இடைக்கால கணக்கறிக்கை வாக்கெடுப்பு எதுவுமின்றி ஏகமனதாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. பிரதமரும் நிதியமைச்சருமான மஹிந்த ராஜபக்சவினால் நேற்று முன்வைக்கப்பட்ட இந்த கணக்கறிக்கை மீதான விவாதம் நேற்றும் இன்றும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நாடாளுமன்றம் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 8 நண்பகல் 1 வரை பிற்போடப்பட்டது. செப்டம்பர் மாதம் 1 முதல் டிசம்பர் மாதம் 31 வரையிலான இடைக்கால கணக்கறிக்கை அல்லது வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படுவதற்கான அனுமதியை பிரதமரும் நிதியமைச்சருமான மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அமைச்சரவை நேற்று முன்தினம் வழங்கியிருந்தது. இந்த இறுதி காலாண்டுக்கான அரசு செலவினங்களை ஈடு செய்ய 1,746.68 பில்லியன் ரூபாய் இந்த இடைக்கால கணக்கறிக்கையில் கோரப்பட்டுள்ளது. சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபே குணவர்தன தலைமையில் நேற்று காலை ஆரம்பமான நாடாளுமன்றத்தில் இந்த கணக்கறிக்கை பிரதமரும் நிதியமைச்சருமான மஹிந்த ராஜபக்ஷ மூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. செப்டம்பர் சீத்து டிசம்பர் தக்கா மாசாத்திர காலிய சந்தா ராஜீவ் எதந்தார் அந்த ருபியால் பில்லியன் எக் தாஸ் நமசி அக்வென் கருகன்ன சஹா ஏவின் ருபியால் பில்லியன் எக் தாஸ் துன்சி அக்க நயசீமா அனுமத்த கருகன்ன தமாய் மே பரிபூரி காஸ் மேன் தூய் திருபத் கரான் விசை விசை பலும் மசாட்ட ராஜ்ய ஆதாயம் ருபியால் பில்லியன் நமசிய தாயாக பாவன லபா கணுவத்தை அபேட்சா கரணும் விஸ்வை தானம வர்ஷே சிட்டு நுகைவு பில் பியவீம சந்தாத விஷால முதலாக கிவீம் சிது வேணும் மே அனு ராஜ்ய வீதம் யம் பிரமாணிய கட்ட கலமனா கரணி கரமி போத்தினாத்தர இதிரியேதி இயல் ஆர்த்திக வர்தன அனுபாத்த சமக ராஜ்ய வாயவை அடு கிரீமெண்ட் பியவர கனிமின் சிட்டுனும் பசுகிய காலைய தொழில் முழு நய கலம்பின் ஹரி அடா விதேசிய நயவலின் சமங்கித உணா மிம தத்துவ துள பில் ருபியால் பில்லியன் நமைய கட்ட ஆசன்ன சியலும் நய நவத்த சமாலோச்சனை கரான ராஜ்ய தீர்ணேக අපි දීපු පොරොන්දු නිසාකාර ඉටු කරන නිසා අපි ඡන්දයට කලින් දෙන්න පොරොන්දුණු රැකියා ලක්ෂ 1,80,000 ඡන්ද ඉවර වෙලා අද දෙකක් තුල දෙන්න පටන් ගත්තා. මේ පාර්ලිමේන්තුවේ වගකීමක් තියෙනවා මේ රටේ ආර්ථිකය පණ ගන්නන්න. ඒකට ජනාධිපතිතුමා ඇතුළු අපේ රජය මේ වගකීමට උර දෙන්නේ මේ පිළිබඳ හොඳ අවබෝධයක්. සෞභාග්‍ය දැක්ම සංකල්පය සහ යථාර්ථයක් කිරීමට මේ රජය හා එක්වන ලෙස අපි ඔබගෙන් ඉල්ලා සිටිනවා. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். අපිට ගරු අග්‍රාමාත්‍යතුමා ඉදිරිපත් කරා ලක්ෂයක් රැකියා ආරම්භ කිරීම 50,000 රැකියා උපාධි ධාරීන්ට ලබා දීම එක බොහොම හොඳයි. ඒකට අපි සුබපතනවා. හැබැයි මතක තබා ගන්න 1,50,000 රැකියා ලබා දෙනකොට 1,04,000 රැකියා හිමි වෙලා ඉදිරි මාස කිහිපය තුල අපනයනය පිළිබඳව අපි විශේෂ අවධානයක් යොමු කරලා අපනයන ප්‍රගුණ කරන්නට අපි කටයුතු කරන්නට ඕන. සංචාරක ශාස්ත්‍රයේ සේවා ශාස්ත්‍රයේ ඉදිකිරීම ශාස්ත්‍රයේ සම්පූර්ණයෙන්ම කඩා වැටිලා නිෂ්පාදන කර්මාන්ත ඇන හිටිලා COVID-19 එක්ක දරිද්‍රතාවයේ වර්ධනය වෙලා අර ලීසින් කම්පැනි හරහා ජන ප්‍රජාවට ලබා දුන්නු සහනය මෙතනදී ප්‍රකාශයට පත් කරත් ඒක මහ පොළොවේ ක්‍රියාත්මක වෙනවා. ඇත්ත වශයෙන්ම ඒක ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. 104ක සහන පොලියට ණය ලබා දෙනවායි කිව්වා. කී දෙනෙකුට මේ 104 සහන පොලියේ ණය ටික ලබා දීලා තිබෙනවා. ඒ වගේම කෝ අපේ රටේ ජනතාවට ලබා දෙනවායි කියපු අර 3000 බඩුමල්. දැන් මේ බඩුමල්ලට මේ අතුරු සම්මත ගින්නෙන් මුදල් වෙන් වෙලා තියෙනවා. ගම්මිරිස් ගොවියට සහන ලබා දෙනවායි කිව්වා. දැන් මොකද්ද ගම්මිරිස් වල මිල? රටවිරුවන් රැක ගන්නවායි කිව්වා. දැන් රටවිරුවන් இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவருமான அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு
அவர் கருத்து தெரிவித்தார். போவස්සවල අපි එකම කතාව දැකලා තියෙන ඔය පැත්තෙන් ඊට. මොකද්ද? එක පැවති ආණ්ඩුව අපිව විශාල නායකයෙකුලක හිර කරා. 2015 රනිල් වික්‍රමසිංහගේ කතාව අද මහින්ද රාජපක්ෂේ කතාව. පරණ බිල් ගෙවන්න සිද්ධ වුණා. ඒක 2015 පෙබරවාරි වල අගමැති රනිල් වික්‍රමසිංහගේ කතාව. ඒක 2020 අගෝස්තු වල අගමැති මහින්ද රාජපක්ෂේ කතාව. මේ කරුණ කීපය තමයි මා කියන තව අවුරුද්දක් එකමාරා. මේ පාර්ලිමේන්තුවේ ආණ්ඩේ මන්ත්‍රීවරුන්ගෙන් ඇහෙන්නේ ඔය අඳෝනා ගීතිකාව විතරමයි. මම දැනගන්න කැමති පාර්ලිමේන්තුවෙන් තමුන්නාසල අපෙන් ඉල්ලා සිටින රාජ්‍ය ආරක්ෂක අමාත්‍යංශයට බිලියන 174ක් වෙන් කරලා දෙන්න කියලා කෝටි 14400ක්. ඒ පිළිබඳව පාර්ලිමේන්තුවේ වගකීම් ඇමතිවරයා කවුද? ආරක්ෂක රාජ්‍ය අමාත්‍යවරයෙක් ඉන්නවා. ඒ ගරු සමර රාජපක්ෂ අමාත්‍යතුමා, රාජ්‍ය අමාත්‍යතුමා. හැබැයි ඔබතුමාට යුද හමුදාවයි තියෙන්නේ. ඔබතුමාට දෙන පොලිසිය දිශාපති කාර්යාල. දැන් මට දැනගන්න කැමති ඔබතුමා වග කියනවද හමුදා රාජ්‍ය ආරක්ෂක අමාත්‍යංශ බිලියන 174ට? නැක තමුන්නාසටයි තියෙන්නේ. එහෙනම් ඇමති කවුද? දැන් මේ පාර්ලිමේන්තුවෙන් බිලියන 174ක් ඉල්ලා හිටනවා. හැබැයි මේ පාර්ලිමේන්තුවට කියන්නේ නැහැ කවුද රාජ්‍ය රාජ්‍ය ආරක්ෂක බිලියන අමාත්‍යවරයා. ඒ නොනිල ලෙස කටයුතු කරන්නේ ජනාධිපතිවරයා. විවස්ථාවට පටහැනි. මේ තුන්වෙනි අවස්ථාවේ නම් විවස්ථාව උල්ලංඝනය කරන. ඒ නිසා තමයි තමුන්වහන්සේලාට කියන්න බැරි. රාජ්‍ය ආරක්ෂක පිළිවෙත අමාත්‍යවරයෙක් දන්නේ නැතුව මේ පාර්ලිමේන්තුවෙන් බිලියන 174ක් ඉල්ලා හිටීම කිසිසේත්ම යුක්තිසහගත නෙවෙයි. ඉනිලෙල් எதிர்வருகின்ற 4 மாதங்களுக்கான கணக்கறிக்கை வாக்கெடுப்பு எதுவுமின்றி ஏகமனதாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த யோஜனாவ அதுரு சம்மத கினிம சபாவ எக்கங்கது. இரண்டாயிரத்தி இருபதாம் கல்வியாண்டுக்கான கல்வி போத்தராதர சாதாரண தர பரீட்சை 2021 ஆண்டு ஜனவரி மாதம் இடம்பெறவுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனவரி மாதம் 18 தொடக்கம் 28 வரை கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையை நடத்த தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். மூன்றாம் தவணை நவம்பர் மாதம் 9 தேதி ஆரம்பிக்கப்பட்டு டிசம்பர் மாதம் 23 தேதி வரை நடைபெறுவதுடன் பாடசாலைகளின் மூன்றாம் தவணை விடுமுறையை டிசம்பர் மாதம் 24 தேதி முதல் 31 தேதி வரை வழங்கவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளதுடன் ஜனவரி மாதம் 4 தேதி 2021 ஆண்டுக்கான முதலாம் தவணை ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனவரி மாதம் 18 தேதி தொடக்கம் 28 தேதி வரை விசேட விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் 2021 பிப்ரவரி மாதம் 1 தேதி மீண்டும் பாடசாலைகள் திறக்கப்பட உள்ளன. இதேவேளை 2020 ஆண்டு கல்வி ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் ஆகஸ்ட் மாதம் 31 தேதி எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை உத்தியோகபூர்வ இணையதளமான www.doenets.lk எனும் இணையதளத்தினூடாகவும் மாணவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் ஊடாக பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும் அதே நேரம் ஏனைய மதங்களை சுதந்திரமாக நம்புவதற்கோ பின்பற்றுவதற்கோ முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான அலி சப்ரி தெரிவித்துள்ளார். எனவே இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நாட்டை கட்டி எழுப்புவதில் அனைவரும் பங்காளர்களாக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் அவரது கன்னி உரையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். வகாந்திய நமோன வகாந்திய தமாய் ஸ்ரீலங்கா ஜன்ராஜ்ய புத்தாகமட்ட பிரமுகஸ்தானிய பிரினமன்னேய அனைவரும் இனவாதத்தை பற்றி பேசுகின்றார்கள். இதை விட்டுவிட்டு நாட்டுப்பற்றை பற்றி சிந்திப்போம். அரசியல் அமைப்பின் 9வது பிரிவில் முக்கியமான ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன் 14வது சரத்தில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை சோசலிச குடியரசு புத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்குகின்றது. இதில் இவ்வாறு விவரிக்கப்படுகின்றது. அனைத்து பிரஜைகளுக்கும் தாங்கள் விரும்பிய மதத்தை பின்பற்றும் சுதந்திரம் உண்டு. நம்பிக்கை கொள்வதற்கோ அல்லது ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கோ உரிய உரிமை உண்டு. அதேபோன்று சிந்திக்கும் சுதந்திரம், மனசாட்சிக்கான சுதந்திரம், மதமொன்றை பின்பற்றும் சுதந்திரம் வழங்கப்படுகின்றது.
அதேபோன்று 12வது பிரிவின் 2வது உப பிரிவையும் வாசிக்க வேண்டும். இதில் இவ்வாறு கூறப்படுகின்றது. எந்த ஒரு பிரஜையும் இனத்தையோ மதத்தையோ மொழியையோ நிறத்தையோ ஆண் பெண் பாலை வைத்தோ அரசியல் கொள்கையை வைத்தோ பிறப்பிடத்தை வைத்தோ அல்லது வேறு ஒரு காரணத்திற்காகவோ வேறாகவோ அல்லது விசேஷமாக பார்க்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் அனைவரும் இந்த அரசியலமைப்பை பாதுகாப்பதில் பங்காளிகளாக உள்ளோம். இதற்காக நாம் புத்த மதத்தை பாதுகாப்பதோடு ஏனைய மதங்களை பின்பற்றுவோருக்கும் சுதந்திரமாக செயற்படுவதற்கும் வழிவகை செய்ய வேண்டும். இதை புரிந்து கொண்டால் பிரிவினையான கதைகளை இனியும் கேட்க வேண்டியதில்லை. அப்பி பந்தில தேனோ மேரட்டே வியவஸ்தாவா ரக்ஷா கரன்ன ஏ வியவஸ்தாவா ரக்ஷா கரனோனா புத்தாகமே போஷணே கரன அதரதுர மீம அபட வககீம பவரனோ சியலு ஜாதியின் தமங்கே ஆகம அதஹீம சந்தஹா நிதாஸ் லபாதீம. எனவே இதை சரியாக புரிந்து கொண்டு நாட்டை கட்டி எழுப்புவதில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் அனைத்து மக்களுக்கும் சமமான பாதுகாப்பை வழங்குவதற்கே தயாராக உள்ளார். எனவே கடந்த காலங்களை மறந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். கோட்டாபய ராஜபக்ச வான்ட் தட் ஹி வான்ட்ஸ் டு கிரியேட் எ கண்ட்ரி வேர் ஆல் சிட்டிசன்ஸ் திஸ் கண்ட்ரி வில் ஃபீல் சேஃப் செக்யூர் அண்ட் டிக்னிஃபைட். நாடாளுமன்றத்தில் இருப்பதை விட வெளியில் இருப்பதற்கே தான் விரும்புவதாக பெசல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசியலமைப்பு மாற்றத்துக்காகவே பொதுஜன பெரமுனவிற்கு இம்முறை 3-2 பெரும்பான்மை மக்களால் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்புக்கான ஜனாதிபதி செயலணி வகுத்துள்ள இலக்கு மற்றும் தேவைப்பாடுகளுடன் ஒத்திசையும் வகையில் ஃபொண்டரா பிராண்ட் ஸ்ரீலங்கா நிறுவனம் பெறுமதி சேர்க்கப்பட்ட பால் உற்பத்திகளின் ஏற்றுமதி முயற்சிகளை விரிவுபடுத்தியுள்ளது. ஏற்றுமதி செய்யப்படவுள்ள பெறுமதி சேர்க்கப்பட்ட பால் உற்பத்தி பொருட்களின் மாதிரி தொகுதி ஒன்று பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு செயலணியின் தலைவரான பெசல் ராஜபக்சவிடம் கையளித்து வைக்கும் நிகழ்வொன்று இன்று இடம்பெற்றுள்ளது. இந்நிகழ்வை அடுத்து செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த பெசல் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பு மாற்றத்துக்காகத்தான் நாங்கள் 3-2 பெரும்பான்மையை கேட்டோம். அரசியல் அமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லது புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்காகத்தான் மக்கள் எமக்கு 3-2 பெரும்பான்மையை தந்துள்ளனர். இதற்கான நடவடிக்கையை வெகு விரைவில் நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றோம். நாடாளுமன்றத்தை விட தற்போது இருக்கும் நிலை சிறந்தது என நினைக்கிறேன். தேவைப்பட்டால் மக்கள் கூறினால் நாடாளுமன்றம் செல்லலாம். இதேவேளை உள்நாட்டில் உற்பத்திகள் தொடர்பிலும் கருத்து தெரிவித்தார். கோவிட்டுக்கு பின்னர் இலங்கை பொருளாதாரத்தில் பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்நிய செலாவணி குறைந்துள்ளது. முக்கிய சுற்றுலாத்துறை, வெளிநாடுகளில் தொழில் புரிவோரால் கிடைக்கும் வருமானம், ஆடை தொழில்துறையும் வீழ்ச்சி அடைந்து செல்லும் சந்தர்ப்பத்தில் உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டியுள்ளது. அதுபோன்று சர்வதேச சந்தையை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையை உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மேற்கொள்ள வேண்டும். நாட்டில் தற்போது சிகிச்சை பெற்று வரும் கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 134 குறைவடைந்துள்ளது. நேற்றைய தினம் நாட்டில் 2 கோவிட் தொற்றாளர்கள் இடம் காணப்பட்டுள்ளனர். குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து நாடு திரும்பிய இருவரே இவ்வாறு இடம் காணப்பட்டனர். இந்நிலையில் இன்று மாலை 6 வரையிலான நிலவரப்படி 134 கோவிட் தொற்றாளர்களே தற்போது நாட்டில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் 2 பேர் இன்றைய தினம் இனம் காணப்பட்டனர். ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து நாடு திரும்பிய இருவரே இன்று இனம் காணப்பட்டனர். நாட்டில் இனம் காணப்பட்ட 2988 கோவிட் தொற்றாளர்களில் 2842 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். இதுவரை 12 மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. நேற்றைய தினம் நாட்டில் 2853 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. கடந்த பிப்ரவரி 18 தேதியிலிருந்து இதுவரை 219162 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. இதேவேளை வெளிநாடுகளில் தங்கியுள்ள இலங்கையர்களை அழைத்து வரும் நடவடிக்கை பல்வேறு கட்டங்களாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கமைய கத்தார் மற்றும் சவுதி அரேபிய நாடுகளுக்கு தொழில் வாய்ப்புக்காக சென்ற 231 இலங்கையர்கள் இன்று அதிகாலை நாடு திரும்பினர். எமிரேட்ஸ் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான EK-648 என்ற விமானத்தில் 42 இலங்கையர்கள் இன்று அதிகாலை நாடு திரும்பினர். அதேபோல் டோஹாவின்
கத்தார் ஏர்வேஸ் விமான சபைக்கு சொந்தமான கியூஆர் 688 என்ற விமானத்தில் 22 இலங்கையர்கள் இன்று அதிகாலை 1:30 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். சவுதி அரேபியாவின் தமாமிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான யூஎல் 264 என்ற விமானத்தில் 167 இலங்கையர்கள் இன்று அதிகாலை 5:40 மணியளவில் மத்தள விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இவ்வாறு இன்றைய தினம் நாட்டிற்கு வருகை தந்த அனைவரிடமும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளை வைத்து அரசியல் செய்ய சிலர் முயற்சிப்பதாக மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் இணைப்பாளர் அந்தோணி சகாயம் தெரிவித்துள்ளார். மேலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் ஒன்றாக இணைந்து செயல்பட சகல தரப்பினரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த உறவுகள், காணாம போன உறவுகள் 11 காலமாக நியாயம் கேட்டு ரோட்டில் நின்று கொண்டு இருக்கின்ற நேரத்தில் நாங்களும் அவர்களோடு அனுசரணையாக நாங்கள் நின்று கொண்டு இருக்கின்றோம். இந்த காலப்பகுதியில் எந்தவிதமான முடிவுகளும் அரசாங்கத்தால் முன்வைக்கப்படவில்லை என்பதையும் நாங்கள் மனவேதனையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் காணாம போனவர்களுடைய முடிவை உடனடியாக எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இதில் அவர்களுடைய நிலை என்ன, இதற்கான முடிவை இந்த அரசாங்கம் தர வேண்டும் என்று கேட்டு இந்த பேரணியில் நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம். இதேவேளையில் நான் தயவாக கேட்டுக்கொள்கிறது என்னவென்றால், காணாம போனவர்களை பிரித்து ஆள வேணாம் என்றதையும் அதற்குள் அரசியலை புகுத்த வேணாம் என்றதும் எங்களுடைய வேண்டுகோளாக நாங்கள் இந்த நிலையில் வைக்கின்றோம். இந்நிலையில் காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகுடவின் விசாரணைகள் தொடர்பில் கேள்வி எழுப்பி இன்று கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தின் அருகில் அமைதியான முறையிலான ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நீதியமைச்சரே, சட்டத்தரணியே, நேராக இருங்கள், நீதியை முறையடிக்க ஆணைக்குழுக்களுக்கு இடமளிக்காதீர்கள், கடற்படையினரால் காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகள் இங்கே, காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசாரை துன்புறுத்தாதீர் போன்ற வாசகங்களை கொண்ட பதாதைகளை ஏந்தியவாறு தமது உரிமைக்காக அமைதி முறையிலான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை கடத்தப்பட்டு கொல்லப்பட்டதாக கூறப்படும் ஊடகவியலாளர் பிரதீப் எக்னலிகுடவின் மனைவி சந்தியா எக்னலிகுட ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். பிரதீப் எக்னலிகுட கடத்தப்பட்டு பின்னர் கொல்லப்பட்டு உடலை காணாமலாக்கப்பட்டது தொடர்பில் விசாரணைகளை நடத்திய போலீசார் பொய் சாட்சிகளை உருவாக்கியதாக அந்த போலீசார் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே நாங்கள் இன்று இந்த அமைதி முறையிலான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். இதேவேளை இது தொடர்பில் ஒரு கடிதத்தையும் நீதியமைச்சருக்கு வழங்க உள்ளேன். நான் நீதியமைச்சர் மற்றும் நீதிபதிகளிடம் கேட்டுக் கொள்வது, குறிப்பிட்ட வழக்குகளுடன் தொடர்பு பெற்ற சாட்சியாளர்களுக்கு இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது குறித்த வழக்குகளின் வலுநிலை குறைவடைகிறது, பாதிப்படைந்தவர்களுக்கு எங்கு நியாயம் கிடைப்பது, தயவு செய்து குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவது உங்கள் கடமையே. கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் சர்ச்சைக்குரிய வெள்ளை வேன் கடத்தல் சம்பந்தமாக ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன மற்றும் முகமது ரூமி, முகமது ஹசீம் ஆகியோருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி கிஹான் குலத்துங்கு முன்னிலையில் பிரதிவாதிகளிடம் சட்டமா அதிபர் அந்த குற்றப்பத்திரிகையை கையளித்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரதிவாதியும் தனித்தனியாக 10,000 ரூபாய் ரொக்கப் பிணையிலும் 5,00,000 பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் விடுவிக்கப்பட்டதுடன் பிணையாளர்களில் ஒருவர் நெருங்கிய உறவினராக இருக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிணையாளர்கள் நீதிமன்ற வளாகத்தில் வசிப்பதை உறுதிப்படுத்தும் கிராம உத்தியோகத்தரின் சான்றிதழ் முன்வைக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் எந்தவித குற்ற செயல்களில் ஈடுபடவில்லை என்பதை போலீஸ் அத்தாட்சி பத்திரத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்பட்ட பொடிலெசி என்பவரின் உதவியாளரான குடூரங்க விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புபட்ட பொடி லெசி என்பவரின் உதவியாளரான குடுரங்க 3 துப்பாக்கிகளுடன் வலப்பிட்டிய பகுதியில் வைத்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் விசேட விசாரணை பிரிவுக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய வலப்பிட்டிய வலதுவ பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது குடுரங்க இவ்வாறு துப்பாக்கிகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். T56 ரக துப்பாக்கி, ரிவால்வர் மற்றும் மேலும் பல ஆயுதங்களும் T56 ரக
152 ரவைகளும் 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கிகளும் பயன்படுத்தப்படுகின்ற 53 ரவைகளும் 3 குண்டுகளும் கைவிலங்கு தொகுதியொன்றும் கண்டெடுக்கப்பட்டதாக விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளனர். பொடிலேசையின் மற்றொரு உதவியாளரான சுத்தா என்பவர் இவருக்கு இந்த ஆயுதங்களையும் ரவைகளையும் வழங்கியுள்ளதாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மற்றொரு குற்றச் செயல்களுடன் தொடர்புபட்ட எலே மஞ்சு என்பவர் 3 வாள்களுடன் 356 ரக 4 ரவைகளுடனும் கிரிந்தவெல்ல மெத்தைகம பகுதியில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்த தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். மோட்டார் வாகன சலுகை உரிமங்கள் மூலம் உள்நாட்டில் வாகனங்கள் கொள்வனவு செய்வதற்கான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த நிதி அமைச்சு தீர்மானித்துள்ளது. சலுகை அடிப்படையிலான மோட்டார் வாகன உரிமை பத்திரங்களை பயன்படுத்தி உள்நாட்டில் வரி சலுகையுடன் புதிய வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கான விசேட திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த நிதி அமைச்சகம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய வாகன உரிமையாளர்கள் தம்மிடம் உள்ள வாகன இறக்குமதி சலுகை பத்திரத்தினை கொண்டு உள்ளூர் வாகன விற்பனையாளர்களிடம் வரி சலுகையுடன் புதிய வாகனம் ஒன்றினை கொள்வனவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு பயணிகளுடன் பேருந்துகளை எடுத்து செல்லும் பஸ் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என மேல் மாகாணத்துக்கான பயணிகள் போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு பயணிகளுடன் பேருந்துகளை எடுத்து செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு அவர்கள் அழைத்து செல்வார்களேயானால் அவர்களின் சாரதி அனுமதி பத்திரத்தை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் நிரப்ப பயணிகளை அழைத்து செல்வது மிகவும் ஆபத்தான மற்றும் பாதுகாப்பற்ற செயல் என்று அதன் தலைவர் ஓகே டபிள்யூ பிரசன்ன சஞ்சீவ தெரிவித்துள்ளார். பஸ்களுக்கு எரிபொருளை பெறுவதற்காக ஊழியர்கள் தங்கள் பயணிகளுடன் பெட்ரோல் நிலையங்களுக்கு செல்வது கடுமையான குற்றமாகும். ஏனெனில் தினசரி அடிப்படையில் பேருந்துகளுக்கு தேவையான அளவு எரிபொருள்களை பெறுவது பஸ் ஊழியர்களின் பொறுப்பாகும். ஆகவே அவர்கள் பயணிகளை பஸ்களில் ஏற்றும் முன்னர் எரிபொருட்களை நிரப்பிக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பிரம்மந்தனாறு பகுதியில் பாலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இளம் குடும்பஸ்தர் மண் சரிந்து விழுந்ததில் ஸ்தலத்தில் உயிரிழந்துள்ளார். உரிய பாதுகாப்பு அங்கிகள் வழங்கப்பட்டிருக்காமையே இந்த உயிரிழப்புக்கு காரணம் என குறித்த நபரின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பிரம்மந்தனாறு விசுவமடு சந்தையை இணைக்கும் வீதியில் புதிதாக பாலம் அமைக்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றது. குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் பாலத்தின் கட்டுமான வேலைகளில் ஈடுபட்டிருந்த குறித்த நபர் விபத்தில் சிக்கியுள்ளார். குறித்த விபத்து சம்பவத்தில் தர்மபுரம் மேற்கு பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய ராசலிங்கம் சசிதரன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி வைத்த சாலையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் தொடர்பிலான விசாரணைகளை தர்மபுரம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். விசாரணைகளின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்படப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த போது பாதுகாப்பு அங்கிகள் வழங்கப்பட்டிருக்கவில்லை எனவும் கட்டுமான பணிகளை முன்னெடுத்து வரும் தனியார் நிறுவனம் பொறுப்புடன் செயற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு 3 நாளைக்குள்ள இப்படி ஒரு இது செஞ்சிருக்கிறாங்க. இந்த பொடியினை கொண்டு போய் ஒரு கொஞ்சம் கூட ஒரு பாதுகாப்பு இல்லாம கொண்டு விட்டு இப்படி ஒரு இதை செஞ்சிருக்கிறாங்க பிள்ளைகளே. அந்த பாலத்தை நீங்க பாக்கல, இந்த மற்ற பக்க பாலத்துல வந்து கீழ் பக்கத்துல மண் ஏற்கனவே இடிஞ்சு இடியப்பட்டிருக்கிறது. அதே மாதிரிதான் அதே பாலம், அவர் இடிஞ்சு விழுந்த பாலமும் அதே மாதிரிதான் இருந்தது. அப்படி இருக்கதான் இவர் கீழே வேலை செய்தி கேட்க மேலே உள்ள மண் அவருக்கு மேல இடிஞ்சு விழுந்தது. கீழே ஏற்கனவே இடிக்கப்பட்ட நிலையிலேயே பாலம் இருந்தது. தண்ணி இறைச்சோன்னு பாலம் இடிஞ்சிட்டு. மேலும் பாதுகாப்பற்ற முறையில் அங்கு வேலைக்கு அமர்த்தப்பட்டமையாலேயே குறித்த நபரின் உயிர் காபு கொள்ளப்பட்டதாக உடன் பணிபுரிபவர்கள் மற்றும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த தனியார் நிறுவனத்திடம் இந்த சம்பவம் தொடர்பில் விவரம் அறிய எமது செய்தியாளர் தொடர்பு கொண்டிருந்த போது அவர்கள் தகவல் தெரிவதற்கு மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை 7:30 மணிக்கு எதிர்பார்க்கிறேன்.